திருவடியை பூஜை செய்ய வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும். எது வேணும்னா இல்லறமும் சிறக்க வேண்டும், நான் அடியின் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும், அதுக்கு உன் திருவருள் வேண்டும், இப்படி கேட்க வேண்டும். தினமும் திருவடி பூசி தாசி பெற நீரை என கருள் செய்ய வேண்டும் முதல் வேண்டுகோள். தினமும் திருவடி பூசிப்பதற்கு உன் ஆசை செய்ய வேண்டும். உன் ஆசை இல்லாமல் உன் திருவடி பூசி செய்ய முடியாது. உன் திருவுருள் துணை கொண்டே உன் ஆசையை பெற வேண்டும். ஆகவே தினமும் திருவடி பூசித்து அடியின் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். ரகசியமாக வெளியேற்ற கூடாது. ஜென்மத்துக்கு தடை திட்ட விரும்புவன் ஆளாவாரம் செய்ய மாட்டான். தேர் வரையில் ஒரு எல்லைக்கு வரும் வரையில் அடக்கமாக இருக்க வேண்டும். அடக்கம் அமர்வுக்கும் அடங்காமை யாரும் இழுவித்தான். அப்போ அடக்கத்தை மனசில் வந்து வெளியே தெரியக்கூடாது. இவன் யார், இவன் யாருன்னு வெளியே தெரியாமல் ரகசியமாக கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? அடியின் ஜென்மத்தை அடியின் சிந்தையில் சார்ந்து என் சிந்தையில் சார்ந்து என்னை வழிநடத்த செல்ல வேண்டும். எப்போதும் சிந்தனையாக இருக்கும் நீரே எனக்கு உணர்த்த வேண்டும். உன் திருவடி பூசிப்பதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். தினம் பூஜை செய்ய பூஜை செய்ய என்ன ஏற்படுனா முன் செய்த பாவங்கள்லாம் பொடிபட்டு போகும். பூஜை செய்ய பூஜை என்ன சிறந்த அறிவு உண்டாகும். பூஜை செய்ய பூஜை செய்ய உடம்பை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு வரும். பூஜை செய்தால் உடம்புக்கு காரணம் உடம்பு, உடல் மாசுக்கு காரணம் உயிர் மாசு, உயிர் மாசு காரணம் உணவு, உணவு காரணம் மூச்சு காட்ட இயக்கம், மூச்சு காட்ட இயக்கம் நின்று விட்டால் ஜென்மத்தை கடைத்தட்டலாம். ஆகவே இப்போ பேசுனது ஒரு நான்காம் படி பேசாமல் பேசிகிட்டு இருக்கோம். ஆக இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருந்தும் அடிக்கடி தொடர்பு கொள்ள வேண்டும். யார்டும் சங்கத்தில் தொடர்பு கொள்ளணும்னா தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும். காலை எந்திரிக்கும் போதே அகத்தீஷா நந்தீஷா திருமண தேவா வேண்டாம், ஓம் அகத்தீஷா தினமும் திருவடி பூசிக்க வேண்டுச்சுன்னா தொடர்பு கொண்டுருக்கோம். சந்திப்பது நந்தி தன் திருதாடினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி, வந்திப்பது நந்தி நாமையின் வாய்மையால், குந்திக்குள் இருப்பது நந்தி போதுட்டேன். தினம் சந்திக்கிறோம், எப்படி சந்திப்போம்? காலையில் நாங்கள் எந்திரிப்போம், ஏதாவது ஒரு கோடு போட்டிருப்போம், பென்சிலில் ஒரு கோடு போட்டிருப்போம், அங்கே குடியில் படுத்துக்கும் போது அந்த கோடை பார்க்கும்போதே இப்போ அகத்தீஸ்வரன் அப்படியே உட்காந்து அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் சொல்லுவோம். ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வெளியே வருவோம். சந்திப்பது நந்தி தன் திருதாளினை, குளிர்ச்சி பொருந்திய திருவடியை தினம் சந்திக்கிறோம். சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி, அவருடைய தோற்றத்தை அவர் சிந்திக்கும் போதே இதயத்தில் ஒரு தோற்றமாகும். அவருடைய உடம்பு வந்து செவ்விய தோற்றமாக இருக்கும். சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி, வந்திப்பது நந்தி நாமையுன் வாய்மையால், நான் இது போற்றினால் புகழ்ந்தால் வணங்கினால் பெருமை பேசினால் ஞானிகள் தான் பேசுவேன். சிந்திப்ப நந்தி செய்ய திருமணி, வந்திப்பது போற்றுதல் வணங்கது போற்றுதல், வந்திப்பு நந்தி நாமையன் வாய்மையால், உந்திக்குள் இருப்பது நந்தி போதுனர். யார் ஒருவன் ஞானியை புகழ்ந்து பேசுகிறானோ அவன் ஞானியாவான் தூய மனசோடு. அதுக்கும் ஆசை வேணும், இல்லைன்னா அது நீ ஏமாந்துருவான். ஞானியை அப்போ சே ஆசானை கேட்க வேண்டும். நான் உன் பெருமையை பேசுறதுக்கு தூய மனசோடு பேச வேண்டும். ஆரவாரத்துக்காகவோ பிறர் பாட்டாற்ற வேண்டியதுக்கு நான் பேச மாட்டேன். உன் நாமத்தை சொல்லவோ உன் பெருமையை பேசுறதுக்கு உன் ஆசை வேணும். வந்திப்பது நந்தி வான் வாய்மையால், நான் பேசும்போது தூய மனசோடு உன்னை புகழ்ந்து பேச வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.